வணக்கம், வெல்கம் டு ஜிவி ஸ்பேஸ். இந்த வீடியோவில் நம்ம ஃபிபொனாசி சீரீஸை எப்படி வந்து சி ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபிபொனாசி சீரீஸ்னா என்ன? ஃபிபொனாசி சீரீஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு வேல்யூஸ் எடுத்துக்கிறோம், 0 and 1. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் நம்பர் வந்து எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நமக்கு 1 கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து தேர்டு நம்பர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் நம்பர் எப்படி கிடைக்கும்னா, இந்த ப்ரீவியஸாக லேட்டஸ்ட்டாக இருக்கிற இந்த லாஸ்ட்டு ரெண்டு வேல்யூஸும் எடுத்துக்கணும். ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணோம்னா 2. ஸோ இதுதான் வந்து ஃபோர்த் நம்பர். ஸோ இதே மாதிரி தான் ஃபிஃப்த் நம்பர் அடுத்து எப்படி கால்குலேட் பண்ணணும், இந்த லாஸ்ட்டு ரெண்டு நம்பர் எடுத்து நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு 3 கிடைக்கும். இதுதான் ஃபிஃப்த் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் வந்து 5, அதுக்கடுத்து 8, அதுக்கப்புறமா வந்து நமக்கு 13. ஸோ இந்த மாதிரி நமக்கு போகும். இதுதான் வந்து ஃபிபொனாசி சீரீஸ். இப்போது இதை நம்ம எப்படி வந்து கோடாக ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெண்டு வேல்யூஸ் வந்து ஸ்டார்டிங்லே வந்து வாங்கிடணும். ஸோ ஃபஸ்ட் வந்து F1 அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம், F1 = 0. நெக்ஸ்ட் வந்து F2 = 1. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் இல்லையா, ஆட் பண்ணதுனக்கப்புறம் தான் 1 அப்படிங்கிற வேல்யூ வந்துச்சு. அப்போது F3 அப்படிங்கிற ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டு இந்த ரெண்டு வேரியபிள் இருக்கிற வேல்யூஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த தேர்ட் வேல்யூ கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த இந்த நம்பர் 2 வந்து ஜென்ரேட் பண்ணும். அப்போ இதை எப்படி ஜென்ரேட் பண்ணலாம், நமக்கு வந்து இந்த ரெண்டு வேல்யூஸும் எடுத்துக்கணும். ஸோ இது வந்து கரண்ட்டாக வந்து F3 ஸ்டோர் ஆகிருக்கு, இது வந்து F2 ஸ்டோர் ஆகிருக்கு, இது F1 ஸ்டோர் ஆகிருக்கு. அப்போது நமக்கு வந்து இப்போ எந்த வேல்யூ தேவையில்லை, F1 வேல்யூ தேவையில்லை, இந்த வேரியபிள் இருக்கிற இந்த வேல்யூ தேவையில்லை, நமக்கு வந்து F2 இந்த வேல்யூ வேணும் அண்ட் இந்த வேல்யூ வேணும். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, இதை அப்படியே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இந்த 1 அப்படிங்கிற வேல்யூ இருக்கு இல்லையா, இதை F1 அப்படிங்கிற வேரியபிளை நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இந்த 1 அப்படிங்கிற வேல்யூ இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம F2 ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ வந்து F1 1 இருக்குது, F2 1 இருக்குது. அப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணி F3 ஸ்டோர் பண்ணலாம். இப்போ F3 என்ன கிடச்சிரும், 2 அப்படிங்கிற வேல்யூ கிடச்சிரும். அப்போது இந்த 2 வந்து இப்போ F3 ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகே, வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த வேல்யூ வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணும். அப்போ இதை எப்படி ஜென்ரேட் பண்ணுவோம், இந்த 1 and 2 இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு இந்த 3 கிடைக்கும். அப்போ இப்போ வந்து நமக்கு இந்த 1 தேவையில்லை. அப்போ என்ன செய்யலாம், இந்த வேல்யூவை F1 ஸ்டோர் பண்ணிக்கலாம், இந்த வேல்யூவை F2 ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம F3 ஸ்டோர் பண்ணோம்னா 3 அப்படிங்கிற வேல்யூ நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். அப்போ என்ன செய்யணும், ஒன்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த வேரியபிள்ஸில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், அப்படியே ஸ்வாப் பண்ணணும். சப்போ நம்ம என்ன பண்ணணும், F1 F2 வேல்யூவும் F2 F3 வேல்யூவும் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்வாப் பண்ணணும். ஸ்வாப் பண்ணோம் அப்படின்னா வேல்யூஸ் வந்து நமக்கு அப்டேட் ஆயிரும், லாஸ்ட்டாக இருக்கிற ரெண்டு வேல்யூஸ் மட்டும் நம்ம எடுத்து சம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து நம்ம ரிப்பீட்டடாக பண்ணணும் இல்லையா. ஸோ இதை ரிப்பீட்டடாக பண்ணணும் அப்படின்னா நம்ம லூப் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு என்ன இன்புட் நம்ம கொடுக்கணும், எவ்வளோ நம்பர்ஸ் வேணும் அப்படிங்கிற இன்புட் கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இன்புட் வந்து 7 அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்போ டோட்டலாக இந்த ஒர்க்கை வந்து நம்ம எத்தனை தடவை செய்யணும், 5 times செய்யணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம 0 and 1 அப்படிங்கிற ரெண்டு நம்பர் நம்ம வச்சுருக்கோம். அப்போ இன்னும் வந்து ஒரு 5 numbers மட்டும் ஜென்ரேட் பண்ணால் போதும், நமக்கு டோட்டலாக 7 numbers கிடச்சிரும். இப்போ ஃபார் லூப் வந்து 5 times மட்டும் எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி நம்ம பார்த்துக்கறணும். இப்போ இதுக்கான கோடை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ 0 and 1 ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து F1 F2 அப்படிங்கிற ரெண்டு வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த வேல்யூஸை இங்கே அசைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து F3 அப்படிங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அந்த ரெண்டு வேல்யூஸும் நம்ம வந்து ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணணும் இல்லையா, அதுக்காக F3. அண்ட் N வந்து டோட்டலாக எவ்வளோ நம்பர் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணணும், அதுக்காக இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். I அப்படிங்கிறது லூப்பிங்க்காக யூஸ் பண்ணுற ஒரு கவுண்டர் வேரியபிள். ஸோ N டோட்டலாக எவ்வளோ நம்பர்ஸ் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்புட்டை இங்கே வாங்கிக்கிறோம். வாங்கிட்டு F1 வேல்யூவும் F2 வேல்யூவும் ஃபஸ்ட்டே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரிண்ட் பண்ணிடுறோம். இப்போ சைட் பை சைட் ஹேண்ட் கால்குலேஷனும் போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் N வந்து நம்ம 4 அப்படின்ட்டு வாங்குகிறோம் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து F1 and F2 இந்த ரெண்டு வேல்யூவும் நம்ம ப்ரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ 0 and 1 ப்ரிண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே என்ன இருக்குது, I = 3. ஸோ I = 3. நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன் செக் பண்ணணும்,
3 வந்து less than equal to 4 ஆ அப்படினு செக் பண்ணனும் சோ இது வந்து கண்டிஷன் ட்ரூ கண்டிஷன் ட்ரூ அப்படிங்கிறதுனால கண்ட்ரோல் வந்து உள்ள என்ட்ரி ஆகுது இங்க என்ன கொடுத்திருக்காங்க f3 equal to f1 plus f2 சோ f3 equal to f1 ஓட வேல்யூ என்ன 0 f2 குரிய வேல்யூ என்ன 1 சோ இத ரெண்டையும் ஆட் பண்ணனும்னா நமக்கு 1 அப்படினு கிடைக்கும் நெக்ஸ்ட் என்ன செய்றோம் இதே இடத்துல நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிரோம் சோ அப்ப என்ன ஆகுது நமக்கு இந்த இடத்துல f3 அப்படிங்க வேல்யூவை பிரிண்ட் பண்ணிரோம் பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா f1 ல f2 வேல்யூ ஸ்டோர் பண்றோம் சோ f1 ல f2 குரிய வேல்யூ என்ன 1 அத இங்க ஸ்டோர் பண்றோம் நெக்ஸ்ட் f2 ல என்ன ஸ்டோர் பண்ணனும் f3 க்கான வேல்யூ f3 க்கான வேல்யூ என்ன 1 சோ அத இங்க ஸ்டோர் பண்ணிரோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் இங்க இருந்து கண்ட்ரோல் இங்க மூவ் ஆகும் I ஓட வேல்யூ இன்கிரிமென்ட் ஆகும் I ஓட வேல்யூ என்ன இப்போ I ஓட வேல்யூ 3 ல இருந்து 4 அப்படினு இன்கிரிமென்ட் ஆகுது நெக்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்றோம் 4 வந்து less than equal to 4 ஆ அப்படினு செக் பண்றோம் 4 வந்து equal to 4 கண்டிஷன் ட்ரூ இப்ப கண்ட்ரோல் அகைன் உள்ள என்ட்ரி ஆகுது இப்போ வந்து f3 equal to f1 plus f2 f1 குரிய வேல்யூ என்ன 1 F2 குறிய வேல்யூ என்ன 1 சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 2 அப்படிங்கற வேல்யூ நமக்கு கிடைக்கும் சோ இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன ஸ்டேட்மென்ட் இருக்கு F3-ஐ பிரிண்ட் பண்ணனும் F3 குறிய வேல்யூ என்ன 2 சோ நெக்ஸ்ட் 2 அப்படிங்கற வேல்யூ இங்க பிரிண்ட் ஆகும் நெக்ஸ்ட் F1 equal to F2 சோ F1 ல F2 குறிய வேல்யூ F2 குறிய வேல்யூ என்ன ப்ரீவியஸா 1 நெக்ஸ்ட் F2 ல என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணனும் F3 க்கான வேல்யூ F3 க்கான வேல்யூ என்ன இப்போ 2 சோ இத அப்டேட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் கண்ட்ரோல் இங்க மூவ் ஆகுது I ஓட வேல்யூ 4 ல இருந்து 5 அப்படினு நமக்கு இன்கிரிமென்ட் ஆகுது சோ I equal to 5 நெக்ஸ்ட் நம்ம கண்டிஷன் செக் பண்றோம் 5 வந்து less than equal to 4 கண்டிஷன் வந்து இந்த இடத்துல ஃபெயில் ஆகுது ஃபெயில் ஆயிருச்சு அப்படினா கண்ட்ரோல் வந்து இந்த என்டைர் بلاக் விட்டு வெளியேறிரும் நெக்ஸ்ட் புரோகிராம் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்ப நம்ம வந்து 4 அப்படினு இன்புட் கொடுத்தோம் சோ டோட்டலா 4 நம்பர்ஸ் மட்டும் இங்க நமக்கு டிஸ்ப்ளே ஆயிருச்சு சோ அதனால தான் இந்த இடத்துல வந்து 3 அப்படினு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் 3 ல இருந்து அப் டு n வேல்யூ வரைக்கும்